So good morning students. Now we want to see exercise 3.7 analytical geometry in business maths. Now coming to the first question. If m1 and m2 are the slopes of the pair of straight line given by ax square plus 2zx plus by squared equal to 0, then m1 plus m2 sum of the slope and the answer minus 2h by b. Product of the slope, sum of the slopes is good. நமக்கு வந்து sum of the slope வந்து minus 2x by b. Then the angle between the pair of straight line. இதனுடைய angle between the pair of straight line கண்டுபிடிக்க போறோம்னா tan inverse then plus or minus 2 into root of h square minus ab by a plus b. நம்ம மாடுலஸ் எடுக்கிறப்ப நமக்கு வந்து நான் நெகட்டிவ் வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ அண்ட் இஸ் ஈக்குவல் டு டேன் இன்வர்ஸ் ஏவோட வேல்யூ என்ன, ஏ இங்கே இதில் வந்து ஏ ஒன்று தென் டூ ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் செவன்னா வெறும் ஹெச் ஈக்குவல் டு மைனஸ் 7/2 தென் பி ஈக்குவல் டு வாட் பி ஈக்குவல் டு 4. அப்போ இதில் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப இங்கே என்ன வரும், 2 இன்ட்டு ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் ஹெச் ஸ்கொயர், ஹெச் வந்து மைனஸ் 7/2, அப்போ அதை ஸ்கொயர் பண்ணுறப்ப என்ன வரும், 49/4 தென் மைனஸ் ஏபி, ஏபியும் பியையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 4 தென் டிவைடட் பை ஏ பிளஸ் பி, ஏவியும் பியும் ஆட் பண்ணினா யூ ஆர் கெட்டிங் 5. இல்லாட்டி வேணால் 4+1 வேணால் எடுங்க. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 16 தென் 49 - 16 இங்கே என்ன இருக்குது, 49 - 16 அப்போ 33 அப்படின்னு இருந்துச்சு. இங்கே இடம் இல்லை, நான் இந்த இடத்துல இருங்க. ஸோ டேன் இன்வர்ஸ் இங்கே 33, இங்கே ஒரு பைட் இருக்குமா, ரூட் ஆஃப் 33. இந்த 4 வந்து ரூட்டை விட்டு வெளியெடுத்தால் 2 வரும், அந்த 2 இங்கே ஒரு 2 இருக்கு இல்லையா, இது என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அண்ட் இந்த இடத்துல கீழே என்ன இருக்குது, 5 அப்படின்னு இருக்குது. இந்த ரூட் மட்டும், இந்த ரூட் மேலே மட்டும்தான், கீழே வந்து கிடையாது, மேலே மட்டும்தான் ரூட்டு. அப்போ இந்த ஆன்சர் வந்து 33/5 டேன் இன்வர்ஸ் ரூட் ஆஃப் 33/5. அண்ட் கமிங் டு தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இஃப் த லைன்ஸ் இங்கே 2 லைன்ஸ் கொடுத்துருக்கியா, இந்த ரெண்டு லைன்ஸுமே டயமீட்டர்ஸ் ஆஃப் எ சர்க்கிள், ஒரு சர்க்கிள்னுடைய டயமீட்டர், இந்த லைனு இந்த லைனும் டயமீட்டர் அப்படிங்கிறப்போ வாட் இஸ் த சென்டர் ஆஃப் த சர்க்கிள். சென்டர் மீன்ஸ் த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த 2 டயமீட்டர்ஸ். அப்போ இந்த ரெண்டுக்கு ஜஸ்ட் நம்ம பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சா போதும். ஏற்கனவே இதை நம்ம வந்து லோயர் கிளாஸ்லேயே பார்த்துருக்கோம், 10th யூ நோ த ஃபார்முலா. அது ரெண்டு மெத்தட் கண்டுபிடிச்சேன், சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் ஆர் அதர்வைஸ் நம்ம எப்படி எழுதிக்கலாம், 2 நம்ம கோஎஃபிஷியன்ட் எல்லாம் கலெக்ட் பண்ணிக்க, -3 - -5 தென் அகைன் 2, இந்த மெத்தட் உங்களுக்கு தெரியும், 10th படிச்சிருக்கீங்க. தென் 3 - 4 இங்கே என்ன இருக்கு, -7, இந்த 3 எடுத்து திரும்ப எழுதிக்கணும். இங்கே எக்ஸ் ஒய் 1. இப்போ நம்ம என்ன எது எடுத்துக்கலாம், எக்ஸுங்கிறப்போ இந்த ரெண்டையும் எடுத்துக்கலாம். ஸோ எக்ஸ் 5 இது இது மல்டிப்ளை பண்ணால் 21, மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும், ஆல்ரெடி ரெண்டு மைனஸ் இருக்குது, ப்ளஸ் ஆகி மைனஸ் 20 ஈக்குவல் டு ஒய் 5, இதை எடுத்துக்க -15, இங்கே என்ன இருக்குது -14, மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும், ஸோ இந்த இடத்துல +14 ஈக்குவல் டு 1/5, இது எடுத்தினா -8, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது, திரும்ப மேலே போகிறப்போ ஒரு மைனஸ் வரும், அப்போது +9. அப்போ எக்ஸ் பை 1 ஈக்குவல் டு ஒய் பை -1 ஈக்குவல் டு 1/1. ஸோ இது இது கம்பைன் பண்ணுறப்போ இருக்கு எக்ஸ் ஈக்குவல் டு 1, இது இது கம்பைன் பண்ணுறப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஈக்குவல் டு -1. ஸோ இதனுடைய கோஆர்டினேட் வந்து 1, -1 வரும். அண்ட் இப்போ இந்த ஆன்சர் வந்து நமக்கு 1, -1 இஸ் த கரெக்ட் ஆன்சர். நம்ம கமெண்ட் இந்த 4th கொஸ்டின்,
we are coming to the next question. The x intercept of the straight line, this x intercept na put y equal to 0 x intercept kandupidikkanum put formula ku irukku indha mari seiyalam appo 3x equal 3x minus 1 equal to 0 so 3x equal to இந்த மைனஸ் ஒன் அந்த வகை வந்தா பிளஸ் ஒன் ஆகும் இல்லையா ஸோ எஸ் ஈக்குவல் டு சி ஒன் பை த்ரீ அண்ட் த ஸ்லோப் ஆஃப் த லைன் ஸ்லோப் ஃபார்ம்ல என்ன மைனஸ் எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை எக்ஸ் கோஎஃபிஷியன்ட் பை ஒய் கோஎஃபிஷியன்ட் இல்லையா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் செவன் பை ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் ஃபைவ் ஸோ த ஆன்சர் ஃபார் தி மைனஸ் செவன் பை ஃபைவ் த லோகஸ் ஆஃப் த பாயிண்ட் பி விச் மூவ்ஸ் அஸ் தட் its distance is always equidistant from the coordinate axis the coordinate axis vende distance vende equal a irukku appo solla appo idu vende namakku y equal to x nu irukla it is the this line parallel to x axis so idinoda answer vende y equal to x and coming to the next question idu vende video time adhigam avudhu so adutha question vende nama adutha video la paakalam thank you